உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயின், பழமையான சிவாலயம். நீங்க என்ன நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம ரெட்கர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சிவ சிவ சிவைய நம. வழி துணை பரீஸ்வரர் உடையார் சுவாமி வந்து சுயம்பூர்த்தி புற்றுமல்ல இருந்து உருவானவர். ஏறக்குறைய 3500 ஆண்டு பழமையான சிவாலயம். அந்த காலத்திலே சுவாமிக்கு பார்த்தா சுவாமிக்கு 1247 வருஷத்துல சந்திருக்கு. நீங்கள் 1247 வருஷத்துல புத்தபுதி மன்னன் சுவாமிக்கு அப்பயே பசுமாடம் ஒரு கன்றும் கொடுத்துருக்காங்க. தங்க ஞானியமும் கொடுத்துருக்காங்க சுவாமிக்கு. அவரோட வேண்டுதல் வந்து என்ன வேணும்னா தெரியல, அவர் குழந்தை பாக்கியமா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த சுவாமியோட இது என்னன்னா, இந்த சுவாமிக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து வேண்டிக்கு போனால் குழந்தை பாக்கிய பெற ஸ்தலம், திருமண தடையை நீக்கிற ஸ்தலம். இவரை சுற்றி இந்த ஆத்தூரில் செங்கல்பட்டுலேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் வழித்துறை பண்ணீஸ்வரர் சுவாமி பேர். இவரை சுற்றி 7 சிவாலயம் இருக்குது. இவர் பின்னாடி முத்தீஸ்வரர், இவருக்கு சைடில் ஜலகண்டீஸ்வரர், இந்த சைடில் வந்து முத்தபுரீஸ்வரர், சுவாமிக்கு ஸ்ட்ரெயிட்டாக செங்குத்தா சுவர்ணபுரீஸ்வரர், ஆதிலிங்கேஸ்வரர், நினைச்சவரே பாட்டு ஆதிலிங்கேஸ்வரர், இந்த சைடில் கிருஷ்ணனீஸ்வரர். பார்க்கணும்னா 7 சிவாலயோட சுற்றி இருக்கு. அதனால் ரொம்ப பெரிய ஸ்தலம். இந்த சுவாமியோட சிறப்பு என்னென்னா, அந்த காலத்தில் 600-700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் ரொம்ப பழஞ்சு போயிடுச்சு. ஒரே புதாராக இருந்தது. அவங்க பார்த்தா இந்த விநாயகர் சன்னதி, விநாயகர் அந்த காமட்சருக்கு அண்டாட பக்கம் இருந்தார். அந்த காமட்சருக்கு அண்டாட பக்கம் இருக்கும்போது பார்த்தா ஒரு பாட்டி வந்து வேண்டியிருக்காங்க, என் மாடு நல்லபடியாக கண்ணு போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த மாடு நிறைய பேருக்கிட்டே சொல்லியிருக்காங்க, பார்த்தா அது அவ்வளோதான் மாடு, அவ்வளோதான் இது நாள் தள்ளி போயிடுச்சு போடாது அப்படின்னு சொல்லவே அவங்க பயம் தெரியும். இந்த விநாயகர்கிட்ட வேண்டியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா சுவாமி தெரியல, வழித்துணை பண்ணீஸ்வரர் தெரியல அவங்களுக்கு. அப்போ ஏன்னா அப்போ விநாயகர்கிட்ட மட்டும் வேண்டியிருக்காங்க, இந்த மாதிரி என் மாடு நல்லபடியாக கண்ணு போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை வைக்கும்போது வச்சிருக்காங்க. வச்சிருக்கும்போது அப்புறம் பார்த்தா மாடு 2 நாளில் கண்ணு போட்டுச்சு, நல்லபடியாக பொட்டை கண் போட்டிருக்கு, கிடையாறு கண் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோயிலை வந்து சீரமைக்கிறேன், அதான் கோயிலை க்ளீன் பண்ண வேண்டியிருக்காங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாங்க, அவங்க பக்கத்தில் எல்லாம் சேர்ந்து. பார்த்தா க்ளீன் பண்ணவே முடியல, அவ்வளோ பெரிய புதாராக இருந்திருக்கு. அத்தனை கம்முன்னு விட்டு போயிட்டாங்க. நம்ம சுவாமியே போயிட்டு கனவுல, நீ ஒரு வேண்டுதலை வச்சிருந்தியே, அது வேண்டுதல் நிறைவேற்றினான்னு கேட்கவே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு பாட்டி எல்லாம் இருந்திருக்காங்க. இது வந்து அவங்க சொன்னதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு தெரியல. 600-700 வருஷம் முன்னாடி நடந்த கதை. அப்புறம் பார்க்கும்போது க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ண பார்த்தா இந்த கோயிலில் பார்த்தா ஒரு சர்பந்தான் இருக்கும், நல்ல சர்பந்தான் இருக்கும். தாழம்பு வாசனை, இந்த கோயிலை சுற்றி தாழம்பு வாசனை வரும், தாழம்பு வாசனை தான் வரும். நல்ல சர்பமாக இருக்கும். அப்போவே அந்த காலத்தில் 21 ஸ்தலம் இருந்திருக்கு. அப்போது காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் 21 சிவாலயம் இருந்திருக்கு. அப்புறம் பௌர்ணமியானா சுவாமி மேலே நாகராஜா வந்து தழுவிட்டு போவார். நாங்கள் கண் கூடவே பார்த்துருக்கோம். பிரதோஷமானால் 3 வளம் சுற்றி வருவாங்க. எப்போ அது கூசால வந்ததோ அப்போதுலேருந்து அவங்க வர தெரியல. ஆனால் வராங்க, ஆனால் எப்படி போகிறாங்கன்னு தெரியல. இங்கேருந்து முத்தீஸ்வரர் கோயிலுக்கும், முத்தீஸ்வரர்லேருந்து ஏகாம்பரார் கோயிலுக்கும், ஏகாம்பரார் கோயிலுக்கும் சுரங்கப்பா வந்திருக்கு. சுவாமியோட ஆவடியார் பார்த்தா பெரிய ஆவடியார் சுயம்பூர்த்தி புற்றுமண்ணிலே உருவானவர். அவரை பார்க்கணும்னா ஒரு சின்ன சிற்பி கூட வச்சு இது பண்ணல, ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த கோயில். இது வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நிறைவேறும். அது இல்லாமல் வேலை தடை, நம்ம வீடு கட்டுறது, அப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறது, பனிஷ்னா பாம்பு சர்பம், பனினாலே சர்பம்ன்ற இது. அதனால் அப்போவே இங்கே சர்ப தோஷம் எல்லாம் நீங்கிற ஸ்தலமாக இருந்திருக்கு. காலப்போக்கில் இது பாழஞ்சு போயிடுச்சு. இப்போது வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து 2010 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. சிம்பிளாக தான் பண்ணாங்க கும்பாபிஷேகம். ஆனால் இன்றைக்கி நல்ல நிலைமையில கோயில் வந்து, இதெல்லாம் பழைய காலத்து கோயில்னால கல்வெட்டிலே கஜபுஷமாக இருந்திருக்கு. அதே அந்த பார்க்கப்போனா சிவா அங்கே கஜபுஷ் பார்த்துருக்காரு சுவாமி, கஜபுஷமாக இருந்தது கோயிலோட அமைப்பு. கஜபுஷ்பா சுவாமி பெரிய ஸ்தலமா, இருந்து 3 பிரகாரம் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அது சரியா தெரியல, அதனால இப்போதைக்கு கோவில் தான். அப்புறம் பார்க்கப்போனா ஐயா
அப்புறம் பார்த்தோம்னா இங்க கோசாலை கட்டிருக்கோம், கோசாலை கட்டிருக்கோம். நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ரொம்ப இந்த மாதிரி சின்ன அடியார் சிவா ஐயா வாங்க எல்லாம் அதை மட்டும். ஆ சிவா, ஆ சிவா, ஆமா ஆமா. எங்களுக்கு பார்த்தா சுவாமி தான், எங்களுக்கு மேலன்னு பார்க்கணும்னா சுவாமி தான். சுவாமிக்கு கீழே நாங்க சின்ன அடியார் தான் இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கோம், பசுமாடு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இங்க பார்த்தா பசு தான் இருக்கு. இது வந்து இந்த ஓலை வந்து ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணாரு, இந்த தர ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாரு. இது எங்களுக்கு வந்து எங்களுக்கு சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு தண்ணி வசதி இல்லை, அதனால கொஞ்சம் தண்ணியும் ஏற்பாடு. தண்ணினா பூமி தான், போர் தான் போட்டாச்சு. டேங்க்கு மேலே பில்லர் எழுப்பி, ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 லிட்டரு செலவாகுது, அதனால எங்களால் ரொம்ப வறுமையாக இருக்கு. நீங்கள் தான் எதனா அந்த கோயிலுக்கு உதவி பண்ணணும்னு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அது இல்லாமல் இங்கே இருக்கிற 7 சிவாலயத்தையும் உங்களால் முடிஞ்சது எண்ணெய் அந்த மாதிரி. நேற்று கூட ஒரு ஐயா வந்தார், ஒரு டின் எண்ணெய் வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி இதை எத்தும்பட்டு கொஞ்சம் நிறைய பேர் சேருங்க, ஏன்னா ரொம்ப பழமையான சிவாலயம், அதான் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம தான் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து செய்யணும். பெரிய பெரிய சலசுகம் போனால் அது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற இடத்த நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஊரில் பக்கத்தில் மாதிரி சிவாலயம் பாழஞ்சு போனால் அந்த கோயிலில் போயிட்டு ஒரு விளக்கேற்றி வைக்கிறது அது மாதிரி தான் பண்ணுங்க. சிவாலயத்தை காப்போம், இந்து மதத்தை வளர்க்கணும். நம்மளால் முயன்ற துண்டு செய்யணும், நம்மளால் பண்ண உதவி செய்ய முடியாது. அட்லீஸ்ட் தான் துண்டுலாம் செய்யணும். இந்த கோயிலை விட்டுறக்கூடாதுன்னா நாங்களும் எங்களுக்கு பெரிய லெவலில் வருவாங்க, எல்லாம் பிரதோஷித்து வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. என்னென்னா நித்திய பூஜை எங்களால் சிவாச்சாரி தான் வச்சு எங்களால் பூஜை பண்ண முடியல, ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு வருவாய் இல்லை. அவங்க 5000 ரூபாய் கேட்குறாங்க, எல்லாம் முடியாது. நான் வந்து ஸ்கேட்வெல்டு ஸ்கூலில் மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிஷனாக ஒர்க் பண்ணுறேன். சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு காலை 8:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் ஸ்கூலு, அதான் முடிச்சுட்டு வந்து சுவாமிக்கும் தொண்டு செய்வேன். இதுதான் இதுதான் எங்கள் இது வந்து ஒரு இதுவாக எடுத்து செஞ்சிட்ருக்கோம். உங்களை மாதிரி அடியார் மக்கள் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு உதவி செஞ்சினா இது சுற்றி இருக்கிற சிவாலயமும் நாங்கள் பார்த்துப்போம். உங்களால் முயன்ற உதவி செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. இதுதான் கோசாலை ஐயா, பாசிவா இதுதான் கோசாலை. இது மீனாட்சி இந்த பஸ்ஸு, இது அபிராமி, அபிராமி இது வந்து காமாட்சி, காமாட்சி அது வந்து சுப்புலட்சுமி. இந்த மாதிரி இது வந்து புதுசாக வந்த பஸ்ஸுங்க. இது கஜலட்சுமி, இது வந்து லக்ஷ்மிங்கிற பேரு. இது லக்ஷ்மி, லக்ஷ்மி இதுதான் பராமரிப்பு. ஆமாம், இது வந்து பொன்னாம்பிகைன்னு சொல்லிட்டு இது வந்து பசு இப்போ வாங்குது. இங்கே வந்து இதில் என்ன சிறப்புனா இங்கே மகா பெரியவரே இருந்திருக்கார், மகா பெரிய இருந்தார். அவரும் வந்து சுவாமியை பார்த்து அந்த காலத்தில் வழிபட்டு போயிருக்காரு, அதனால அவங்க ஒருத்தர் கனவுல வந்து இங்கே மகா பெரியர் வைக்கணும், இந்த கோயிலில் வேண்டுதல், இந்த கோயிலில் மகா பெரியர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்க போனால் இங்கே மகா பெரியர் செஞ்சு வச்சுருக்காங்க. விரைவில் மகா பெரியர் கும்பாபிஷேகம். இங்கே என்னன்னா இந்த இடத்துல தான் அம்பாள் சன்னதி இருந்திருக்குது அந்த காலத்தில். இங்கே இருக்கிறாங்க எங்களை மாதிரி சிவா, இங்கே வாங்க சிவா, எங்களுக்கு சிவாங்க சிவா. இந்த மூணு பேர் கனவுலையும் இந்த மூணு பேர் கனவுலையும் வந்திருக்காங்க. அம்பாளை போயிட்டு கட்டி இப்படி சொல்ல மன்னிச்சுறாங்க, இந்த சைடில் எங்கேயும் இருக்குன்றாங்க, அது எங்கேன்னு தெரிய முடியல. அது இல்லாமல் இங்கே முருகர் சன்னதி இருந்தது, எல்லா சன்னதியும் இருந்தது. முருகர் வந்து பாதியோடு உடஞ்சி சிதறம் அடைஞ்சிட்டாரு, ஏன்னா பழமையான கோயிலை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை மாதிரி அடியாரங்க வச்சு தொண்டு செஞ்சுருக்கோம். உங்களால் முயன்ற உதவியோ உங்களால் என்ன தேவையோ அதான். இங்கே தான் டேங்க்கு, சுவாமிக்கு டேங்க் கட்டலான்னு இருக்கோம், டேங்க் வச்சு பில்லர் போட்டு எழுப்பி பண்ணலான்னு இருக்கோம். உங்களால் முயன்ற உதவி இந்த கோயிலுக்கு செய்து தருமாறு சிவா, வாங்க சிவா, சிவா வாங்க, எல்லாம் வாங்க சிவா, சிவா. ஸோ அனைவரையும் இதுதான் அடியார், எங்கள் அடியாருங்க. அவங்க மலர் பாத்தை தொட்டு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துக்கு ஆல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த ஆலயத்துல இருக்க சிவபெருமானோட திருமேனிக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்க அடியாரோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஆலயத்துக்கு உதவும் நினைச்சீங்கன்னா அவர் தொடர்பு கொள்ளுங்க. மறக்காம இந்த காணொலி பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். சிவாய நம.